உண்மையில் எங்களை நாங்களே பொருளாதார அடியாட்கள் என்று அழைத்துக் கொள்கிறோமா என்று என்னுடைய பதிப்பாளர் கேட்டார். ஆமாம் என்று நான் உறுதியளித்தேன். பெரும்பாலும் அதன் முதல் எழுத்துக்களை கொண்டு மட்டுமே எங்களை நாங்கள் அழைத்து கொண்டோம் என்ற போதிலும் உண்மையிலேயே 1971 எனது குருவான கிளேடினுடன் வேலை செய்ய தொடங்கிய முதல் நாளிலேயே அவள் எனக்கு அளிக்கப்பட்ட வேலை உன்னை ஒரு பொருளாதார அடியாளாக உருவாக்குவதுதான், உன் மனைவி உட்பட இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று அறிவித்திருந்தாள். பின்பு ஒரு முறை இதில் கால் வைத்து விட்டால் பின்பு வெளியே போவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று வேறு அவள் என்னை எச்சரித்திருந்தாள். நான் அடி வைத்த துறையின் அடிநாதமான பொய்மைக்கு கிளேடின் ஒரு கவர்ச்சிகரமான உதாரணம். அழகும் புத்திசாலித்தனமும் அவளை மிகவும் சக்தி வாய்ந்தவளாக்கியிருந்தன. எனது பலவீனங்களை புரிந்து கொண்டு அவற்றை தனக்கு சாதகமான விதத்தில் மிகச் சரியாக அவள் பயன்படுத்தினாள். இப்பணியை அவள் செயல்படுத்திய விதம், இந்த அமைப்பிற்கு பின்னால் உள்ளவர்கள் எவ்வளவு நுணுக்கமானவர்கள் என்பதை தெளிவாக காட்டியது. நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை விவரித்த போது கிளேடின் ஒளிவு மறைவு எதையும் வைத்து கொள்ளவில்லை. அமெரிக்க வணிக நலன்களை முன்னிறுத்தும் விரிந்த வலை பின்னலின் பகுதியாக மாறுவதற்கு உலக தலைவர்களை தூண்டுவது. முதலில் இந்த தலைவர்கள் மீள முடியாத கடன் வலையில் சிக்கிக் கொள்வார்கள். அது அவர்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். பின்பு நமது அரசியல், பொருளாதார, இராணுவ தேவைகளுக்காக அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கு மாற்றாக அவர்கள் தங்கள் மக்களுக்கு தொழில் பூங்காக்கள், மின்சக்தி நிலையங்கள், விமான நிலையங்கள் அமைத்து தருவதன் மூலம் தங்கள் நிலையை பலப்படுத்தி கொள்வார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பொறியியல் கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் கொள்ளை லாபம் ஈட்டுவார்கள் என்று அவள் சொன்னாள். இந்த அமைப்பு மூர்க்க வெறி கொண்டு ஓடியதன் விளைவுகளை இன்று நாம் பார்க்கிறோம். மனித தன்மையற்ற சூழல் நிலவுகின்ற, மனிதர்களை கசக்கி பிழிகின்ற ஆசிய தொழிற்சாலைகளில் வேலை செய்து வரும் தொழிலாளர்களுக்கு நமது மிகவும் மரியாதைக்குரிய நிறுவனங்களின் நிர்வாகிகள் ஏறத்தாழ அடிமைகளுக்கு தரப்பட்டது போன்ற கூலியையே தந்து வருகிறார்கள். எண்ணெய் நிறுவனங்கள் வேண்டுமென்றே விஷப்பொருட்களை மலைக்காடுகளினூடே ஓடும் ஆறுகளுக்குள் கொட்டுகின்றன. அவை திட்டமிட்டு விலங்குகளையும் தாவரங்களையும் அழிப்பதோடு பழம் பண்பாடுகளை பின்பற்றும் மக்களையும் கூட்டம் கூட்டமாக கொன்று குவிக்கின்றன. மருந்துகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் HIV-ஆல் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான ஆப்பிரிக்கர்களுக்கு உயிர் காக்கும் மருந்துகளை அளிக்க மறுக்கின்றன. நமது நாட்டிலேயே 12 மில்லியன் மக்கள் அடுத்த வேளை உணவை குறித்து கவலை கொள்ளும் நிலையில் உள்ளனர். ஆற்றல் வளத்துறை என்ரானை உருவாக்குகிறது, வரவு செலவு கணக்குத்துறை ஆண்டர்சனை உருவாக்குகிறது. பணக்கார நாடுகளின் மக்கள் தொகையில் 1/5 வருமானத்திற்கும் ஏழை நாடுகளின் மக்கள் தொகையில் 1/5 வருமானத்திற்கும் இடையேயான விகிதாசாரம் 1960-70 30.1 இருந்தது. 1995 74.1 உயர்ந்துள்ளது. அமெரிக்கா ஈராக்கில் போர் நடத்த $87 பில்லியன் செலவிடுகிறது. ஆனால் உலக மக்கள் அனைவருக்கும் சுத்தமான நீரும் போதுமான உணவும் மற்ற அடிப்படை வசதிகளும் கல்வியும் அளிக்க இதில் பாதி தொகையே தேவைப்படும் என்று ஐநா சபை மதிப்பிட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது தீவிரவாதிகள் ஏன் நம்மை தாக்குகிறார்கள் என்று நாம் அப்பாவித்தனமாக ஆச்சரியப்படுகிறோம். திட்டமிட்ட சதியே நமது தற்போதைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். அது அவ்வளவு எளிமையானதாக இருக்க வேண்டும் என்று தான் நானும் விரும்புகிறேன். அப்படி இருந்துவிட்டால் இந்த சதி ஆலோசனையில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் வளைத்து பிடிக்கப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட்டு விட்டால் பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் இந்த அமைப்பு ஒரு சதியை விட பல மடங்கு அபாயகரமானது என்றால் எத்தி தள்ளப்படுகிறது. சதி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள ஒரு குழுவால் அல்ல, தேவ வாக்கியத்துக்கு சமமாக மதிக்கப்படும் ஒரு கோட்பாட்டாலேயே
இந்த அமைப்பு வழி நடத்தப்படுகிறது. எல்லா பொருளாதார வளர்ச்சியும் மனித குலத்திற்கு நன்மையே செய்கிறது. வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க நலன்களும் மேலும் பரவலாக்கப்படும் என்பதுதான் அந்த கோட்பாடு. அதற்கு ஒரு பின் விளைவும் உண்டு. பொருளாதார வளர்ச்சி என்ற நெருப்பை கிளறி விடுவதில் முன்னணியில் உள்ளவர்கள் மேன்மைப்படுத்தப்படவும் பரிசலிக்கப்படவும் வேண்டும். அதே நேரத்தில் பின்னணியில் உள்ளவர்கள் சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அது. இந்த கோட்பாடு தவறானது. பல நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி என்பது மக்கள் தொகையில் ஒரு சிறிய பகுதியினருக்கே பலனளிப்பதையும் பெரும்பகுதியினருக்கு அது அழிவையும் வறுமையையும் அளிப்பதையும் நாம் அறிவோம். இந்த அமைப்பை நடத்தி செல்லும் தலைவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தால் இந்த அநீதி நியாயப்படுத்தப்படுகிறது. இந்த கருத்தே நமது பிரச்சனைகள் பலவற்றிற்கு அடிப்படை காரணமாகும். சதி பற்றிய கருத்துக்கள் பரவுவதற்கு ஊற்றுக்கண்ணாகவும் இருக்கிறது. பேராசைப்படுவதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரிசளிக்கப்படும் போது பேராசை நியாயமானதாக தூண்டுகோலாக உந்து விசையாக ஆகிவிடுகிறது. பூமியின் இயற்கை வளங்களை அரக்கத்தனமான நுகர்வுக்கு உட்படுத்துவதை புனிதமான ஒன்றாக கருதும் போது சமனற்ற வாழ்க்கை வாழும் இந்த சிறுபான்மை மேட்டுக்குடியினரை பின்பற்றும்படி நமது குழந்தைகளுக்கு கற்றுத்தரும்போது சிறுபான்மையினரான மேல்தட்டு வர்க்கத்தினரின் சேவகர்களாக பெரும்பான்மை மக்களை வரையறுக்கும் போது நாம் தொல்லையை நாடிப்போகிறோம். நாம் தேடியது கிடைக்கிறது. உலக பேரரசை நோக்கிய பாய்ச்சலில் முன் நிற்கும் நிறுவனங்களும் வங்கிகளும் அரசாங்கங்களும் சுருக்கமாக சொல்வதானால் நிறுவன அதிகார வர்க்கம் தங்கள் அதிகாரங்களையும் பணபலத்தையும் பயன்படுத்தி நமது பள்ளிகளும் ஊடகங்களும் இந்த கற்பனையான கருத்தையும் அதன் விளைவுகளையும் ஆதரிக்கும்படி செய்கின்றன. இந்த அரக்கத்தனமான இயந்திரமயமான உலக பண்பாட்டின் தீராத பசி கண்ணில் தென்படும் அனைத்தையும் நுகர்ந்துவிட்டு இறுதியில் தன்னைத்தானே விழுங்கிக் கொள்வதை தவிர வேறு மாற்று வழி இல்லாத ஒரு கட்டத்திற்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நிறுவன அதிகார வர்க்கம் என்பது ஒரு சதி கும்பல் அல்ல. அது சில பொதுவான மதிப்பீடுகளையும் லட்சியங்களையும் முன்னிறுத்தியுள்ளது. இந்த வர்க்கத்தின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று இந்த அமைப்பை நிலைநிறுத்துவதும் அதை விரிவுபடுத்தி வலுப்படுத்துவதும் ஆகும். இதன் சூத்திரதாரிகளின் வாழ்க்கை அவர்களது மாளிகைகள் உல்லாச படகுகள் ஜெட் விமானங்கள் போன்றவை எல்லையற்ற நுகர்வு கலாச்சாரத்தில் நம்மை தள்ளுவதற்கான தூண்டுகோள்களாக பயன்படுத்தப்படுகின்றன. பொருட்களை வாங்குவது மறுக்க முடியாத கடமை. பூமியை கொள்ளையிடுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்தது. இக்கருத்தை நம்மீது திணிக்க சாத்தியமான எல்லா வாய்ப்புகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அமைப்பிற்கு ஏலம் கூறும் வேலையை செய்ய என்னை போன்றவர்களுக்கு பணம் கொட்டி கொடுக்கப்படுகிறது. நாங்கள் எங்கள் வேலையில் தோல்வி அடைந்ததால் இன்னும் மோசமான அடியாட்கள் குள்ளநரிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் அரங்கிற்கு வருவார்கள். அவர்களும் தோல்வியடையும் பட்சத்தில் அந்த வேலை இராணுவத்தின் தலையில் சுமத்தப்படுகிறது. இந்நூல் ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய குழுவில் நான் பொருளாதார அடியாளாக இருந்தபோது நடந்த நிகழ்வுகள் பற்றிய ஒப்புதல் வாக்குமூலமாகும். அதே பாத்திரத்தை ஆற்றக்கூடியவர்கள் இப்போது ஏராளமாக உள்ளனர். அவர்களுக்கு இன்னும் அழகான பட்டங்கள் சூட்டப்படுகின்றன. அவர்கள் மன்சாண்டோ, ஜெனரல் எலக்ட்ரிக், நைக், ஜெனரல் மோட்டார்ஸ், வால்மார்ட் உள்ளிட்ட உலகின் மாபெரும் நிறுவனங்களில் உள்ள நடைபாதைகளில் நடைபயில்கிறார்கள். உண்மையில் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் என்னுடையதைப் போலவே அவர்களுடைய கதையும்தான்.